Allô. Salut. Bonjour மக்களே, நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது ஒரு டைப்பிக்கலான ஒரு நோமன், அதாவது நோமன் ஒரு ஃபார்முக்கு தான் வந்திருக்கிறோம். கொஞ்சம் இருங்க, நாங்கள் போய் இந்த ஃபார்மை சுற்றி பார்க்க போகிறோம். Bonjour. Bonjour. Oui, je suis venu pour visiter la ferme. Vous voulez visiter la ferme? Oui, c'est ça. D'accord, vous êtes tout seul? Oui, je suis tout seul. Vous êtes déjà venu peut-être? Non, c'est la première fois que je viens ici. D'accord, très bien. Et le son en masse, c'est pas grave ou pas? Le son... Non, vous allez être tout seul. D'accord. Voilà. Alors, sur la pelouse ici, vous avez une cage avec un lapin. D'accord. Ensuite, vous pouvez descendre et rentrer dans ce champ-là. Donc, il y a les ânes, les chèvres, il y a 8 petits cochons. Il y a un parc de volailles au dos du bâtiment là-bas. D'accord, le bâtiment voilà. Blanc, ouais. En dessous des... en dessous des balançoires, il y a les canards, les oies, et il y a aussi d'autres volailles. Vous continuez à descendre le chemin et là vous avez les ruches. D'accord. Ensuite vous allez derrière les sapins et derrière les hangars en bois il y a un champ avec brebis et agneaux. Mm-hmm. Et dans le champ juste à côté il y a aussi des vaches et des veaux. Il y a d'autres vaches et veaux. Donc vous suivez le chemin d'exploitation, vous traversez la route. Et derrière ce hangar, il y a un premier champ à traverser. Elles sont dans le deuxième champ. D'accord. Voilà. Est-ce que vous avez un petit plan ou pas? Non, je n'ai pas. Ah, vous n'avez pas de plan? Non, non, non. Vous vous promenez. Et sinon, le tarif d'entrée, c'est 3 euros par personne. Mmh. Et il y a aussi un magasin de produits fermiers. D'accord. Là, ouais. Je vais aller acheter les billets avant de... Oui, ou vous payez après. Ah, ok. Oui, à la fin. D'accord. Voilà. Ah, vous êtes gentil. Merci. À tout à l'heure. À tout à l'heure. So guys, வந்து இந்த ஃபார்மை சுற்றி பார்க்குறதுக்கிட்ட அவங்கள்ட்ட கேட்டேன். ஸோ இந்த ஃபார்மை சுற்றி பார்க்குறதுக்கு கேட்டேன். ஸோ அவங்க வந்து இந்த ஃபார்மை பார்த்துட்டு அப்புறம் வந்து பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்க, ஒரு போகிற வழியிலே ஒரு ஆடு ஒன்று வந்திருந்து படுத்து கிடக்கு. ஆடு முட்டாத ஆடு நினைக்கிறேன். ஓகே, எல்லாம் ரொம்ப ஃபேமிலியராக தான் இருக்கு இந்த ஆடுகள் முழுக்க. இங்கே பாருங்க, அதோட ஒரு கழுதை ஒன்று நிற்குது. கழுதை மற்ற இன்னொரு ஆடு. ஸோ இங்கே இன்றைக்கு இன்றைக்கு யாருமே இந்த இடத்துக்கு இன்றைக்கு வரையில் போல் இருக்குது. ஸோ நாங்கள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஆ, அவங்க சொன்னபடி மாதிரி அங்கே ஒரு சின்ன ஒரு முயல் கூடம் ஒன்று இருக்காம், போய் பார்த்துட்டு வருவோம். ஆ, ஒரே ஒரு முயலோட ஒரு முயல் கூடு இருக்குது. ஆ, அவர் ஓடி வராரு பாரு. ஸோ ஸ்வீட். ஸோ நான் நினைக்கிறேன் இதான் நம்ம வீடு. குட்டி கோழி குஞ்சல் எல்லாம் கூட தெரியுது. பாருங்க கோழிய, கோழி கொஞ்சம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ இது வந்து இப்போ கிட்டத்தட்ட சம்மர் டைம்ன்றபடியால் எல்லாம் குஞ்சல் போட்டு இதோட நிற்குது. என்ன கண்டோன்னு ஒரு வா நினைக்க, இது வாத்து மாதிரி தான் இருக்கு. ஆனால் வித்தியாசமான ஒரு வாத்து தந்தோன்னு கட்டுது. சரி.
அதுக்குள்ளதான் மாடல் இருக்கு. இங்கே ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர் இருக்காம். ஆ ஓகே, இங்கே தான் பால் கறக்கிறது உங்களுக்கு வடிவம் தெரியும். அதுக்குள்ள தான் மாட்டுக்கு பால் கறப்பினம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நீங்கள் இந்த சைட் வந்தீங்கன்னா நோமண்டி சைட்டில் வந்து உண்மையான மாடுகள் இங்கே வந்து கிரீமல் ஃபேமஸ்ன்ற படியால் இங்கே வந்து நீங்கள்னா ரியல் ஃபார்ம் லைஃபை பார்க்கலாம். ஸோ இதுக்கு தான் மாட்டு தீவனங்கள், அதாவது இதுக்குள்ளே தான் மாடு கறக்கிறதுக்கு முதல் கிரீடம். உங்களை பண்டிகள் கூட தெரியுது, கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. இங்கே பாருங்க பின்னால் முழுக்க மலை மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே வந்து பின்னால் மலை மாதிரி இருக்குது, அதில் வந்து தான் இது இருக்குது. நிறைய ஆப்பிள் ட்ரீஸ் வச்சுருக்காங்க. இதுதான் இங்கே இருக்கிற மாடலுடைய சாணியல் உரங்கள் முழுக்க இருக்குது. ஸோ நம்மளாக இந்த இடத்துல வந்து நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க, பட் இப்போ வந்து கொன்ஃபின்மெண்ட் மற்றது இன்றைக்கு வெதர் கொஞ்சம் சரியில்லை, அதனால் இன்றைக்கு காக்கலை காண இல்லை இந்த இடத்துல. ஸோ எனக்கு தனியாக நானே ஒரு டூர் எடுக்க வேண்டிய நிலை வந்திருக்கு. ஸோ இதுக்குள்ளே தான் மிஷினரிஸ் எல்லாம் இருக்குது. கங்கால தான் மாடுகள் நிற்கணும். இந்த பேர் மாடுகள் அங்கே தெரியுது. ஆடுகள்லாம் படுத்து கிடக்கு. ஆடுகளை கட்டி போட்டிருக்கு போல இருக்கு. இல்லை இல்லை, கட்டு இல்லை, சும்மா தான் நிற்குது. ஓகே ஓகே, என்ன கண்டோன்னு வர விரும்பி வர்றாரு. எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி, ஆக்களை பார்த்து பார்த்தா எல்லாம் ஃப்ரெண்ட்லியான ஃபார்ம் அனிமல்ஸ் கைஸ். குழந்தை பிள்ளைகளோட வந்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு இதாக இருக்கும். இவர் வந்து க்ரீட் பண்ணி இல்லாமல் படுத்து கிடக்கிறார். எனக்கு இதெல்லாம் குட்டி போட போராடல் போல இருக்கு. ரொம்ப டயர்டாக கிடைக்கணும், லன்ச் டைம் போல இருக்கு. அப்படியே நடந்து போய் இங்கே அதுக்கு பின்னால் கூட நிறைய ஆடுகள் நிற்குது. இப்போ மாடுகள் பார்ப்போம். மாடுகள் எல்லாம் மேய்ச்சலில் நிற்கணும். இங்கே வந்து நல்ல மேய்ச்சல் நிலம் இருக்கிறதால மாடுகள்லாம் நீங்கள் கூட இருக்கும். பாருங்க கைஸ், இங்கே ஒரு அழகான மாடு நிற்குது. பயமாக தான் இருக்கு கிட்ட போக. இதுக்கு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். வந்து பார்க்குறீங்களா? பெரிய மாடு கைஸ், கொஞ்சம் தொட பயமாக தான் இருக்கு. ஸோ தூரத்துலேருந்தே பார்த்துக்கொள்கிறேன். இந்த ஆள் ஒளிஞ்சு நிற்கிறாரு. இது இதில் போட்டிருக்கு வந்து போன பிறகு பூட்டுங்கண்டு. போய் பார்க்கணுமெல்லாம் போல இருக்கு, பட் இங்கே எல்லாத்தையும் பூட்டி. ஓகே, உள்ளே போய் பார்ப்போம். பூட்டியாச்சு. இங்கே வரும்போது கொஞ்சம் நல்ல ஷூஸ் போட்டுட்டு வாங்க.
par Mahel. Madala. Coucou. Madala Mitchell and Kidde. இது வந்து இந்த பக்கம் ஆடுகள் நிற்குது நிறைய கவனம் கீழே நிறைய கழிவுகள் இருக்குது மிதிச்சிடாதீங்க பார்த்துப்போங்க உங்களுக்கு வேறு விருப்பம் இல்லாட்டி வராதிங்க மரங்கள் மரங்களும் இருக்குது என்ன மரம் இருக்கும் அப்பிள் மரமா அப்பிள் மரம் மாதிரி தான் இருக்குது சின்ன காயெல்லாம் காய்ச்சிருக்கு ஸோ எல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும் இதை விட்டுட்டு வழியை போய் அதை போட்டு கீழே விழுந்து கையெல்லாம் ஊத்தாயிட்டு இங்கே என்ன கோழியெல்லாம் நிறைய நிற்குது ஸோ இந்த விசிட் முடிஞ்ச பிறகு அங்கே டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட்டை வாங்கிட்டு அப்புறம் அவைகிட்ட போய் என்ன சாமான் அங்கே விற்கிறாங்கன்னு பார்ப்போம் பார்க்கணும் கொஞ்சம் நடக்கும்போது இங்கே பார்த்து நடவங்க மழை பெஞ்சதால கொஞ்சம் சதுப்பு பக்கம் இருக்கு கண்டோன்னு ஓடுறாங்க பயந்து நல்லதான் மரங்கள் எல்லாம் இருக்குது இங்கேயும் மேய விடுறன்னு சொல்லியிருக்காங்க மாடல் முழுக்க இப்போ கைஸ் நார்மலாக இங்கே டைமுக்கு வந்தீங்கன்னா இங்கே கிரைட் கைடட் டூர்ஸும் நடக்கும் இப்போ சின்ன ஓடி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு பாருங்க நல்லா இருக்கு பண்டி குட்டிகள் எல்லாம் வந்திருக்கு மூக்குத்தி எல்லாம் குத்தின பண்டி போய் உள்ளே போய் விசாரிச்சு போய் உள்ளே போய் விசாரிச்சு பார்ப்போம் என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சு விற்கிறாங்கண்டு ஸோ இங்கே முழுக்க ஆர்கானிக்ஸ் சம்பந்தான் இருக்கு Les produits sont là, c'était produit ici ou Nous, on produit le cidre, le jus de pomme pétillant, le D'accord. jus de pomme, le pommeau, le calvados et le vinaigre. Voilà, et sinon les autres produits, c'est à d'autres agriculteurs locaux. Voilà. Ça, c'est le jus de pomme pétillante. Il
Même la confiture, c'est tout ça, c'est vous ou c'est... Non. Nous, c'est uniquement ce uniquement. Qui est en bouteille. D'accord. Voilà. Ça, les confitures, c'est un collègue, celui qui fait aussi le poiré et le jus de poire. Je pense à jus de pomme. Jus de pomme pétillant. Ouais, ça. D'accord. Et vous produisez les légumes aussi, non? Non, je ne fais pas de légumes. Pas de légumes. De légumes, non. D'accord.